எல்லா டீமும் உள்ளே வரும்போது ஆக்ஷனை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஆசையோடு தாங்க வருவாங்க. ஆனால் அதில் டாப் 10 பர்ச்சேசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு டஃப்பான கால் எடுக்க வேண்டியது இருக்குது. பட் நிறைய சூப்பரான சேல்ஸ் போயிருந்தாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 10 பர்ச்சேஸ் என்ன அப்படின்றதான் வந்து இந்த வீடியோ சொல்ல போகிறேன். பாய்ஸ் கேர்ள்ஸ் ஐடியா படிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. அக்ராஸ் ஆல் த 10 டீம்ஸ் ஒவ்வொரு டீம்லேருந்து ஒரு பெஸ்ட் பை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. சில டீம்ஸில் வந்து கம்ப்ளீட்லி அவுட் பர்ஃபார்ம்டு பேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி 8 டீம்ஸ்லேருந்து வந்து ஒரு 10 பர்ச்சேஸை நான் தூக்கியிருக்கிறேன். இதில் 2 டீம்ஸ் வந்து நான் இன்க்ளூடே பண்ணல. அது எந்த 2 டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RCB அண்ட் LSG. இந்த 2 டீம் அப்படி என்னத்தான் சொதப்பினாங்கன்றத நான் கடைசியில் சொல்கிறேன் இல்லை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ டாப் 10 பர்ச்சேஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்பர் 1 பிளேஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸை வந்துட்டு CSK வாங்கினது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தேவைப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோவர் டவுன் த ஆர்டரில் ஒரு டுவைன் பிராவோடைய இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க, ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர். இது ரெண்டுத்தையுமே ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லி அவங்க ஸ்டோக்ஸை 16.5 கோடி ரூபாய்க்கு தூக்குனது தான் நம்பர் 1 பர்ச்சேஸ் ஆஃப் IPL ஆக்ஷன் 2023 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவம் மாவி அவர்களை நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸ் அவர்கள் வாங்கினது. 6 கோடி ரூபா அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் யார் IPL ஓரளவு கொஞ்சம் நல்லா ஃபார்மில் இருக்கிறாங்க, 140 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போடுறாங்க இப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல மாவிக்கு நல்ல காம்படிஷன் இருந்துச்சு. ஸோ அன்கேப் இந்தியன் பிளேயர்ஸில் அவர் நல்ல ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. நம்மளே கூட ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் ப்ரீ ஆக்ஷன் அப்போ. ஸோ அதனால் அந்த 6 கோடிங்கிறது மேபி ஒரு 2 கோடி 2.5 கோடி ஒரு 2 கோடி அட்லீஸ்ட் குறைஞ்சது அதிகமாகவே நம்ம கண்ணுக்கு தெரியலாம். பட் காம்படிஷனால அந்த ரேட் போச்சு. இது நம்பர் 2. நம்பர் 3 பெஸ்ட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹோல்டரை சொல்லுவேன். ஹோல்டர் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஒரு மிகப்பெரிய தேவையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஓவர்சீஸ்லேருந்து இல்லவே இல்லை. எல்லாருமே வந்து இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸாக இருந்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஆனால் 2 டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, ஒன்று ஸ்பின்னு இன்னொன்று ஆல்ரவுண்டரில். அந்த ஆல்ரவுண்டரில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வேணுன்றத கரெக்டாக நம்பர் 7 ஸ்லாட்டுக்கு சூப்பராக அடித்து தூக்குனாங்க 5.25 கோடி ரூபாய்க்கு. ஸோ இது நம்பர் 3 அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பர் 4, ஒரு டீமுக்கு ஸ்பின்னரே இல்லைங்க அப்படின்ற நிலைமையில் இருந்தாங்க. யாரே நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். ப்ராப்பரான ஸ்பின்னர் இல்லைங்க, ஏதோ 1-2 பேர் வச்சு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்சது தான் பியூஷ் சாவ்லா 50 லட்சம் ரூபாய்க்கு. ஸோ இது நம்பர் 4 அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்பர் 5, KKRக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்டே இல்லை. சுனில் நாராயண் ஓப்பனிங் ஆட விடு, இல்லை வந்து நம்மளுடைய வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் ஆட விடுன்ற ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப டென்ஷனை சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனர் ஜக்கி மூலமாக கிடைச்சிருக்காங்க 90 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே. ஸோ அதனால் இதை நான் வந்து நம்பர் 5 ஆக பார்க்குறேன். ஸோ இந்த 6வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதில் ரஷீத். 2 கோடி ரூபாய்க்கு SRH வாங்கியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான பை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லெக்கி தேவைப்பட்டு இருந்தாங்க. ஸோ அவர் உள்ள வந்திருக்கிறது ஒரு சூப்பரான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 7வது இடத்துல இருக்கக்கூடியது சிக்கந்தர் ராஜா. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்காரு அவர் மூலமாக வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே. ஸோ இவர் ஒரு சூப்பரான பர்ச்சேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். 8வது 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெண்டு பேருமே யார் அப்படின்னா DC தான். ரோசையா அவர்கள், ரோசையா செல்ல ரோசையா, ரோசையா அவர்களை வந்துட்டு 4.6 கோடிக்கு வாங்கினாங்க. ஸோ ஒரு நல்ல பர்ச்சேஸ், மிடில் ஆர்டரில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வச்சுக்கிறாங்க. 9வது இடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மறுபடியும் DC தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபில் சால்ட் அவர்களை உப்பு வாங்கினாங்க. உப்பு சரியான உப்புங்க, 2 கோடி ரூபாய்க்கு ஒரு உப்பு வாங்கிக்கிறாங்க அவங்க. ஸோ ஃபில் உப்பும் வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பரான பேட்டிங் டெப்த்தை மிடில் ஆர்டரில் அழகாக அடித்து உரிக்கிறதுக்கு கொடுத்துக்கிறாங்கன்றனால இந்த ரெண்டு பேரும் சூப்பரான பர்ச்சேஸ். 10வது இடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மறுபடியும் நம்ம SRH கிட்ட போகிறோம். ஆதில் ரஷீதுக்கு அடுத்தபடியாக திரும்ப அவங்க பண்ண 2வது குட் பர்ச்சேஸ். பட் இதை ஸ்டார்டிங்லேயே பண்ணாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரேட் அதிகம். பட் அகைன் ஏற்கனவே நம்ம அங்கே வந்து எப்படி மாவிய குஜராத் வந்து கொஞ்சம் அதிக ப்ரைஸ்க்கு வாங்கினது காரணம் காம்படிஷன்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் அதிக காம்படிஷன் இந்த ஸ்லாட்டுக்கு இருந்துச்சு. யார், மயங்க் அகர்வாலை வாங்குற அந்த இடத்துல எஸ். 8.25 கோடி ரூபாய்க்கு அவரை வாங்கினாங்க. பட் அந்த காம்படிஷன் அதிகமாக இருந்த காரணத்தினால CSKக்கு தேவைப்பட்டுச்சு, எல்லா டீம்ஸ்க்கும் தேவைப்பட்டுச்சு, எல்லாரும் போட்டி போட்டாங்க. பட் இருந்தாலும் அது SRH வாங்கியே தீரணும்னு வாங்கினதுனால அவங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக போச்சு. பட் இருந்தாலும் அந்த அவர் டாப் 10க்குள்ளே வந்துடுறாரு. அந்த ரேட்னால தான் 10th பிளேஸ்க்கு மயங்க் அகர்வால் போகிறாரு. ஸோ இந்த 10 பர்ச்சேஸ் தான் டாப் 10 பர்ச்சேஸாக நான் பார்க்குறேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய பர்ச்சேஸ், அமித் மிஸ்ரா, நவீன் உல்லாக் அப்படின்றதெல்லாம் LSG வாங்கினதாகட்டும், ஒரு கிளென் மேக்ஸ்வெலுக்கு பேக்கப்பாக வில் ஜாக்ஸை வந்துட்டு RCB 3.25 கோடி ரூபாய்க்கு வாங்கினதாக இருக்கட்டும், மன்தீப் சிங் வீஸை வந்துட்டு KKR வாங்கினது, RR வந்து அவங்களுடைய மொத்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டே இங்கே தான் கொண்டு வந்தாங்க. ஜாம்பா, மயங்க் மார்க்கண்டே, முருகன் அஸ்வின்னு 3 பேர் இங்கே தான் உள்ளேந்து அவங்க இறக்குனாங்க நம்மளுடைய ஆர் அஸ்வினை தாண்டி. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் இதையே வந்து நம்ம யுஸ்வேந்தர் சஹால், ஆர் அஸ்வினை தாண்டி இத்தனை ஸ்பின்னர்ஸை உள்ளே இறக்குனதுங்கிறது இந்த ஆக்ஷன் மூலமாக சூப்பர்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. பட் இத்தனை பேர் யூஸ் பண்ண முடியுமான்றது தெரியல.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மும்பை இந்தியன்ஸோட கேமரூன் கிரீன் நான் இதில் ஏன் சேர்க்கலன்றதை சொல்லிடுறேன், பிகாஸ் 17.5 crore rupees கேமரூன் கிரீனுக்கு ரொம்ப 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 அதிகமானது, அதனால தான் இதில் நான் சேர்க்கல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டீம்ஸ் நம்மளுடைய ஆர்சிபி அண்ட் எல்எஸ்ஜியை நான் ஏன் இதில் சேர்க்கல அப்படின்றத அடுத்த வீடியோவில், ஃப்ளாப் ஷோஸ் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஷோ பண்ணா அப்படின்ற அந்த ஒரு வேர்ஸ்ட் பை வீடியோவில் நான் பேசுகிறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்த வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறோம். ஓகே பாய்.